कुमारविल யாரோ சாங் கேக்குறான் பேர். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமாப்பா? இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்களா? போர்டு தெரியுதா உங்களுக்கு நல்லா? யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுங்களேன், போர்டு கரெக்டாக தெரியுதா, பொசிஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். ஹலோ, ஹலோ, நான் பேசுறது கேக்குதாப்பா? குட் ஆஃப்டர்நூன். என் போர்டு கரெக்டாக தெரியும் உங்களுக்கு, பொசிஷனில் ஷேடாக இருக்கா? ஏன் ஃபோன் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் மூவிலாம் பார்ப்பீங்கள அந்த ஷேப்பில் திருப்புங்க ஃபோனை, அப்போ கரெக்டாக தெரியுதான்னு பாருங்கள். அப்படியா சார்? இப்போ என்னடா நிறைய பேர் வராங்க, அட்மின் கொடுக்கறதுக்கு என்னம்மா? நீங்க உங்களுக்கு ரெசல்யூஷன் இல்லைன்னா உங்களுக்கு சரியா சிக்னல் கிடைக்காது. இப்போ கிளியரா இருக்கா? ஓகே சரிம்மா. இப்போ நம்ம அப்படியா ரைட், நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம அதுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏதாவது, அது வரைக்கும் அவங்க வரட்டும் பார்ப்போம் சரியா? எத்தனை பேர் வந்திருக்காங்க இன்னும்? எத்தனை பேர் இது வரைக்கும் எத்தனை பேர் வந்திருக்காங்க? 50 பேர் இருப்பாங்களா? ஓகேப்பா சரி. 49ஆ? துரைமுருகன் 49 மெசேஜ் போட்டான், வெரி குட். ரைட், நம்ம தேர்ட் இயரில் வந்து நம்ம சிலபஸ் என்னென்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தான் சரிங்களா? நான் பேசுறது நல்லா கேக்குதா உங்களுக்கு இப்போ? ஓகே சரி ரைட். நம்ம வழக்கமாக நம்ம கொடுக்குற இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ், ஒவ்வொரு டாப்பிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அதை பற்றின பேசிக் ஐடியாஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லை, அதே மாதிரியே நம்ம இப்போது ஆட்டமை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா? நீங்கள் மியூட் எடுத்துட்டு என் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம் ஓகேவா? சரி ரைட். இப்போ அணு அப்படின்னா உங்களுக்கு என்ன, இது வரைக்கும் நீங்கள் எயித்துலேருந்து ஆட்டம் பற்றிலாம் லெசன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கோம், இப்போ அணுவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் யாராவது ஒருத்தர், ஜோ ஜோ வெங்கட், ஜோதிகா, ஜோதிகா தானே இது, ஜோதிகா சொல்லுமா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது ஆட்டமை பற்றி? ஓகே, எந்த ரிப்ளையும் இல்லை, நானே பேச ஆரம்பிச்சிடறேன் சரிங்களா? ரைட், இப்போ நம்ம ஆட்டமை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே ஆட்டமை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்டம் வந்து ஒரு மிக சிறிய துகள், அதை வந்து டிவைட் பண்ண முடியாது அப்படின்ற கான்செப்டெல்லாம் முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டம் வந்து டிவைட் பண்ணலாம், ஆட்டமை தாண்டி அதுக்குள்ளார எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நிறைய நிறைய எலிமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸ், புரோட்டான் நியூட்ரான் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம ஆட்டமை பற்றி ஒரு சில பேசிக் ஐடியாஸ், அதோட ஹிஸ்டாரிக்கல் ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம் சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு அணுவோட பண்புகள் என்னென்ன,
எதை வச்செல்லாம் ஒரு அணுவை நம்ம நிர்ணயிக்கிறது, அதோட பிஹேவியர் நம்ம எதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிடலாம் சரிங்களா. நம்ம இந்த போர்டில் எல்லாத்தையுமே நோட்ஸ் எழுதிட்டேன், எழுதிட்டு நான் அதை ரீட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணணும், நோட் இருந்தால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை டவுட்னா ஏதாவது கேளுங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீங்கள் எல்லாருமே மியூட் பண்ணிவிடுங்க சரிங்களா. மியூட் பண்ணிவிட்டு கவனிங்க. நான் இப்போ வந்து மைக் போட்டு தான் பேசுவேன், ஏன்னா கிளாரிட்டி நல்லா இருக்கணுன்றதுக்காக. அதனால் நீங்கள் நான் சொன்ன பிறகு என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் மைக் போட்டுறேன். இப்போ அணு ஆட்டம் அப்படின்னா இஸ் தி ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மேட்டர், பொருட்களின் மிக சிறிய அளவுடைய ஒரு துகள் தான் அணு அப்படின்றத நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் தி கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏ கெமிக்கல் எலிமெண்ட், அதோட தமிழாக்கமும் நான் கீழே எழுதியிருக்கிறேன். மேலும் அவை வேதியியல் சிறப்பியல்புகளை கொண்டுள்ளது அப்படின்றது தான். ஒரு பொருளில் ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் இருக்குன்னா அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு காரணமாக இருக்கிறது அந்த சிறிய துகள் தான் அப்படின்றது தான் எங்களுக்கு மீனிங் சரிங்களா. தி ஆட்டம் இஸ் தி பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் கெமிஸ்ட்ரி. நம்ம அட்டாமிக் ஃபிசிக்ஸை நம்ம படிக்கிறோம், ஆனால் அட்டாமிக் ஃபிசிக்ஸோட பேசிக் எங்கேருந்து வருது அப்படின்னா கெமிஸ்ட்ரியிலேருந்து தான் வருது சரிங்களா. கெமிக்கல் காம்பவுண்ட்லேருந்து ஒரு கெமிக்கலை அனலைஸ் பண்ணும்பொழுது தான் எந்தெந்த கெமிக்கல் இது இதோட காம்பவுண்ட் இது இதிலிருந்து தான் இந்த கெமிக்கல்லாம் வருது அப்படின்றத ரிசர்ச் பண்ணும்பொழுது தான் எல்லா சயின்டிஸ்ட்டுமே அணு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதுக்கு பேசிக் எங்கேருந்து வருதுன்னா வாட்டர் தான், ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச லிக்விட் வந்து வாட்டர் தான். இந்த வாட்டர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி சில சயின்டிஸ்ட்டுங்க ரிசர்ச் பண்ணாங்க. சில சயின்டிஸ்ட்டுங்க வந்து ஏர் எப்படி ஃபார்ம் ஆகுது, காற்று எப்படி இருக்குது உலகத்தில் அப்படின்றத பற்றி ரிசர்ச் பண்ணாங்க சரிங்களா. இந்த மாதிரி ரெண்டு விதமாக ரிசர்ச் போயின்ட்டுருக்குது. அப்போது வந்து ஏதோ ஒரு அடிப்படை துகள் ஒன்று இங்கே இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் உலகத்தில் எல்லா பொருட்களுக்குமே இயங்குது ஃபார்ம் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க சரிங்களா. தி ஆட்டம் இஸ் தி பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் கெமிஸ்ட்ரி, எனவே அணு வேதியியலின் அடிப்படையாக அமைகிறது சரிங்களா. இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ஆட்டம் இஸ் எம்டி ஸ்பேஸ். இப்போது ஆட்டம் நமக்கு தெரியும், நமக்கு ஒரு ஆட்டம் பற்றி ஒரு இமேஜினேஷன் இருக்கும். எதுனா அணு வந்து ஒரு பால் மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், அதில் வந்து ஆர்பிட்ஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் நம்ம மைண்டில் இருக்கும். இப்போது அந்த நியூக்ளியஸ் இருக்குது, ஆர்பிட்ஸ் இருக்குது, அதில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் ஆர்பிட்டுக்கும் நியூக்ளியஸுக்கும் இடையில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா மேக்சிமம் ஸ்பேஸ் ஆட்டமில் வெற்றிடமாக தான் இருக்குது அப்படின்றது தான் இங்கே பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சரிங்களா. தி ரெஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ், மீதி இருக்கிற இடத்துல நியூக்ளியஸ் அமைஞ்சிருக்கு, அது அப்ராக்சிமேட்டாக சென்டரில் தான், அணுவோட சென்டரில் தான் இருக்குது அப்படின்றது நம்மளோட அசம்ஷன் சரிங்களா. ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ், அப்போ நியூக்ளியஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா ப்ரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நியூக்ளியஸ் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்கப்புறம் சரவுண்டட் பை ஏ க்ளவுட் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ். அப்போது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு அணுவோட சென்டரில் இருக்கும், அதுதான் நியூக்ளியஸ். அதை சுற்றி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் க்ளவுடு இருக்கும், அதுதான் எலக்ட்ரான்ஸ் சரிங்களா. இப்போ இந்த எலக்ட்ரான்ஸை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அணுவின் பெரும்பான்மையான இடம் வெற்றிடமாகவே உள்ளது, மேலும் அணு நேர்மின் சுமை கொண்ட அணுக்கருவையும் அதனை சுற்றிலும் எதிர் சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் கூட்டத்தையும் கொண்டுள்ளது. இதுதான் ஒரு அணுனா எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னா நேர்மின் சுமை கொண்ட அணுக்கருவையும் எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்களையும் கொண்டது தான் ஒரு அணு அப்படின்ற டெஃபினேஷன் தான் நம்ம இங்கே கிளியராக தெரிஞ்சிக்க வேண்டியது சரிங்களா. நான் மைக் போட்டிருக்கிறதால நீங்கள் பேசுறது எனக்கு கேட்காது சரிங்களா, நான் பேசுறது மட்டும்தான் கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிங்க, கிளாஸ் எண்டில் வந்துட்டு ஏதாவது டவுட்னாக்கா என்கிட்ட சொல்லுங்கள். இப்போவே முடிஞ்சால் சொல்கிறேன், டைம் இருந்தால் சொல்கிறேன், இல்லைன்னா நான் அடுத்த கிளாஸில் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா.
electrons are attracted by any positive charge by their electric force. இங்க எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? இப்போ எலக்ட்ரான்னா நெகட்டிவ், புரோட்டான்னா பாசிட்டிவ், நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ எலக்ட்ரான் இருக்குது ஒரு இடத்துல அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகள் எதுவாக அது வந்து எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். அப்போது ஒரு பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் இடையே உள்ள ஒரு விசை, அதுதான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். மின் விசை அப்படின்னு சொல்லலாம். காமனாக மின் விசை, அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் ரெண்டுக்கும் இடையில் ஒரு ஃபோர்ஸ் இயங்குது அப்படின்னா அந்த விசைக்கு பேர் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இன் அன் ஆட்டம் எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ் பைண்ட் தி எலக்ட்ரான்ஸ் டு தி நியூக்ளியஸ். அப்போ ஒரு ஆட்டம் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சென்டரில் பாசிட்டிவ் நியூக்ளியஸ் இருக்குது, சரௌண்டிங்கில் நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு ஃபோர்ஸ், இதோ ஒரு இணைப்பு விசை ஒன்று செயல்படுது அப்படின்றது தான் இருங்க, சரிங்களா? அந்த இணைப்பு விசை எது அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் தான், சரிங்களா? அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணும், இதுதான் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுது, சரிங்களா? இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட தமிழாக்கம், எலக்ட்ரான்கள் நேர் மின்சுமை கொண்ட துகள்களால் கவரப்படுகின்றன, இந்த கவர்ச்சி விசையே மின் விசை எனலாம். மேலும் அணுக்கருவை மையமாக கொண்டு எலக்ட்ரான்களால் நிரப்பப்பட்டுள்ள ஒரு அணு அமைவதற்கு இந்த மின் விசையே காரணமாக அமைகிறது, சரிங்களா? இப்போ பாசிட்டிவ் நியூக்ளியஸுக்கும் நெகட்டிவ் எலக்ட்ரானுக்கும் இடையில் இந்த மின் விசை இல்லைன்னா ஒரு ஆட்டம் ஒரு ஃபார்ம்லேயே இருக்காது, சரிங்களா? அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மின் விசை, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்றது, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி மைக்கேல் ஃபாரடே, மேக்ஸ்வெல் அந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட்டுங்க வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் ரிசர்ச் பண்ணிருக்காங்க, அந்த ரிசல்ட்டுங்களையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவாண்டம் எக்ஸ்பிளனேஷன், ஒரு அணுவுக்கு வந்து குவாண்டம் எக்ஸ்பிளனேஷன் எப்படி தரலாம் அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போகிறது, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆட்டம்னா என்னென்னு பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு அணு உருவாவதற்கு காரணம் என்ன, அணுவில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தாச்சு, சரிங்களா? ஒரு அணுனா ஒரு சிறிய துகள், அந்த சிறிய துகளில் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது நியூக்ளியஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதில் புரோட்டான் நியூட்ரான் இருக்குது அப்படின்றத சொல்லியாச்சு. அப்போ புரோட்டான் நியூட்ரான் வந்து சென்டரில் இருக்கும், அணுவோட சென்டரில் இருக்கும், அதை சுற்றி ஒரு எலக்ட்ரான் கிளவுட் இருக்கும், இந்த அணுக்கருவுக்கும் எலக்ட்ரான் கிளவுடுக்கும் இடையில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அதுதான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் தான் ஒரு அணு கட்டமைப்பதற்கு உண்டான அடிப்படை விசை அப்படின்றத நம்ம இது வரைக்கும் பார்த்தாச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாண்டம் எக்ஸ்பிளனேஷன், குவாண்டம் கருத்துப்படி ஒரு எலக்ட்ரான் இல்லை ஒரு ஆட்டமை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, இன் சம் ரெஸ்பெக்ட்ஸ், ரெண்டு விதமான கருத்துக்கள் இங்கே இருக்கும், வேவ் பார்ட்டிகல் டியூவலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே குவாண்டம் கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தி எலக்ட்ரான்ஸ் இன் ஆன் ஆட்டம் பிஹேவ் லைக் பார்ட்டிகல்ஸ் ஆர்பிட்டிங் தி நியூக்ளியஸ். அப்போ ஒரு எலக்ட்ரானை வந்து நம்ம இங்கே பார்ட்டிகிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த பார்ட்டிகிள் என்ன பண்ணுன்னா அணுக்கருவை சுற்றி வரும் அப்படின்றது தான் எங்கள் கான்செப்ட், சரிங்களா? இது ஒரு டைப், இது சில பேரோட கான்செப்ட், சரிங்களா? அப்போது எலக்ட்ரான்கள் துகள் வடிவில் அணுக்கருவை சுற்றி வருகின்றன அப்படின்றது தான். அப்போது சின்ன சின்ன துகள்களாக எலக்ட்ரான்கள் ஒரு ஆர்பிட்டில் நியூக்ளியஸை சுற்றி வருது, சரிங்களா? அப்போ சுற்றி வரும்போது எந்தெந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இப்போ அந்த அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்ட்ரு ஆகலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் இன் அதர்ஸ் இன்னொரு கோட்பாடு இருக்குது இந்த குவாண்டம் கருத்துலேயே, அது என்னென்னா தி எலக்ட்ரான்ஸ் பிஹேவ் லைக் வேவ்ஸ். அப்போ எலக்ட்ரான்கள் அலை வடிவிலையும் அங்கே நியூக்ளியஸை சுற்றி வருது அப்படின்றது தான் இங்கே சொல்கிற கான்செப்ட். அப்போது ஒரு எலக்ட்ரான் அலை வடிவில் சுற்றி வரும்பொழுது அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, தி எலக்ட்ரான்ஸ் பிஹேவ் லைக் வேவ்ஸ் இன் பொசிஷன் அரவுண்ட் தி நியூக்ளியஸ், சரிங்களா? சச் வேவ் பேட்டர்ன், இந்த மாதிரியான அலை வடிவத்தில் சுற்றி வர எலக்ட்ரான்களை தான் நம்ம
ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இந்த ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னா எலக்ட்ரான்கள் அங்கே அலை வடிவில் மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த வார்த்தையை எங்கே பார்த்தாலும் சரிங்களா. டிஸ்கிரைப் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் எலக்ட்ரான்ஸ். இப்போது அலை வடிவில் ஒரு எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுற்றி வருது. அப்படி சுற்றி வரும்பொழுது அதை தான் நம்ம ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்பிட்டால்ஸை பேஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரானோட பொசிஷனை, ஒவ்வொரு எலக்ட்ரானோட பொசிஷனையும் தனித்தனியாக நம்மளால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அதை தான் நம்ம இங்கே ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அதோட தமிழாக்கம் இப்போ படிக்கிற பாருங்க. மேலும் மற்றொரு கருத்துப்படி எலக்ட்ரான்கள் அலைவடிவில் அணுக்கருவை சுற்றி வருகின்றன. சரிங்களா, மேலும் இந்த அலைவடிவமே எலக்ட்ரானின் சுற்றுவட்ட பாதை எனப்படுகிறது. மேலும் அணுவில் அமைந்துள்ள ஒவ்வொரு எலக்ட்ரானின் அமைப்பையும் தெளிவாக வரையறை செய்கிறது. இந்த சுற்றுவட்ட பாதை தான், ஒரு சுற்றுவட்ட பாதையில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும், அது எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்ற எல்லா வரையறையையும் நம்ம இந்த சுற்றுவட்ட பாதையிலிருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், சரி, ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அப்போது குவாண்டம் கொள்கையில் தான் நம்ம ஒரு எலக்ட்ரானில், சாரி, ஒரு ஆட்டமில் ஒரு எலக்ட்ரான் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இதுதான் இந்த ஆட்டமோட குவாண்டம் எக்ஸ்பிளனேஷன். இன்னும் நிறைய இருக்குது. நம்ம டாபிக்கு ரிலேட்டடாக இருக்கிற குவாண்டம் கான்செப்டை அப்ளை பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் எனர்ஜியை பற்றி பேசும்பொழுது இன்னும் கொஞ்சம் குவாண்டம் கான்செப்டை நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் தெளிவாக தெரிஞ்சால் உங்களுக்கு போகும். சரிங்களா, அப்போது இப்போ வந்து நம்ம ஆட்டமில் அணுக்கரு, புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இதை தாண்டி ஆர்பிட்டால்ஸ்னால் என்ன அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது தி பிஹேவியர் ஆஃப் அன் ஆட்டம் is strongly influenced by these orbital properties and its chemical properties are determined by orbital grouping known as shell. அப்போ இந்த ஆர்பிட்டுக்கு அப்புறம் collection of orbits, number of orbits increase ஆகிறதா வச்சுப்போம். இப்போ ஒரு எலக்ட்ரான்னா ஒரு ஆர்பிட் இருக்குன்னு வச்சுப்போம். சரிங்களா, இப்போ நிறைய எலக்ட்ரான் இருக்குன்னா அந்த பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் பிரகாரம் நம்ம எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இப்போ எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, அப்போ தி பிஹேவியர் ஆஃப் அன் ஆட்டம், ஒரு அணுவோட செயல்பாடுகள் எதை பொறுத்தெல்லாம் இருக்குன்னா இந்த ஆர்பிட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா, அப்போது இந்த குரூப் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னா என்னென்னா அதை தான் நம்ம ஷெல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஷெல், சப்ஷெல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். நீங்கள் கெமிஸ்ட்ரிலையும் படிச்சிருப்பீங்க, ஃபிசிக்ஸ்லேயும் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். 12th, 11th, 10th இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. சரிங்களா, ஒரு அதோட தமிழாக்கம், ஒரு அணுவின் செயல்பாடுகள் அதன் சுற்றுவட்ட பாதை மற்றும் வேதியியல் பண்புகளை அடிப்படையாக கொண்டு வரையறுக்கப்படுகிறது. சரிங்களா, அப்போ நம்ம ஏற்கனவே அந்த ஸ்மால் ஸ்பீசிஸ் இருக்குது இல்லை, அதுதான் வந்து அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு ரீசன் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே சொல்லியாச்சு. ஒரு அணுவோட வேதியியல் பண்பு எதை பொறுத்திருக்குன்னா அதில் இருக்கிற ஸ்மாலஸ்ட்டு பார்ட் ஆஃப் தி ஆட்டம் அப்படின்னா நம்ம எலக்ட்ரானை தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். சரிங்களா, ஏன்னா அதுதான் இருக்குது, அதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் எலக்ட்ரானை பேஸ் பண்ணி தான் ஒரு எலிமெண்ட்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இந்த சுற்றுவட்ட பாதைகளின் தொகுப்பு கூடு எனப்படுகிறது. இதுதான் ஷெல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இப்போ ஆர்பிட்டுக்கு அப்புறம் கலெக்ஷன் ஆஃப் ஆர்பிட்ஸ், குரூப் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் என்ன எதை சொல்லுது, எதை மீன் பண்ணுது அப்படின்னாக்கா கூடு, ஷெல். ஷெல்னால் நமக்கு தெரியும், இங்கே நீங்கள் ஞாபகப்படுத்திங்க, ஷெல் அப்படின்னா KLMN அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேபிட்டல் லெட்டரில் வட்டம் போட்டு எழுதியிருப்பாங்க. சரிங்களா, ஒரு சென்டரில் இருக்கும் ஒரு வட்டம், அதிலிருந்து KLMN ஸ்டார்ட் ஆகும், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டு. சரிங்களா, அப்படி தான் எழுதியிருப்பாங்க, அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். இப்போ
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஆட்டம்னா என்ன, அதில் ஷெல் அப்படின்னா என்ன, சப்ஷெல் போல் ஷெல் அப்படின்னா என்ன, ஆர்பிட்டல் அப்படின்னா என்ன, ஒரு ஆட்டம் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு இயற்கையாகவே, அதோட குவாண்டம் கொள்கை என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு சரிங்களா. அந்த ஆட்டம் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தி அட்டாமிக் ஃபிலாசபி, அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தியரிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு இன்வென்ஷனுக்கு பின்னாடியும் ஒரு கஷ்டம், யாராவது ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும், ஒரு சயின்டிஸ்டோட ஹார்ட் ஒர்க் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதோட தான் நீங்கள் ஒவ்வொரு கான்செப்டையும் படிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து மைண்டில் ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆகும் சரிங்களா. அதனால் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கு படிக்கும்பொழுதும், என்னோடய டாபிக் அப்படின்னு இல்லை, நம்ம தேர்ட் இயர் சிலபஸில் இருக்கிற எந்த பேப்பராக இருந்தாலும் சரி, எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி, ஒரு சயின்டிஸ்ட் பேரை சொல்கிறாங்கன்னா அவங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா அப்போது உங்களுக்கு அதை படிக்கணும் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஜஸ்ட் படிக்கிறோம் அவங்க இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்படின்ற ஃபீல் எல்லாம் உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ அணுவின் தத்துவம், நம்ம சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிரிமெண்டலாக ஒரு அணுவை இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி செஞ்சு ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு அசம்ஷன், ஒரு இமேஜினேஷன், கற்பனையில் தான் வந்து அணுவை வந்து டிசைன் பண்ணிருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எப்போனா 5th century வந்து இந்த அணுவை பற்றின டிஸ்கஷன் ஆரம்பிச்சிச்சு சரிங்களா. லியூசிபஸ் அப்படின்ற ஒரு தத்துவ ஞானி, லியூசிபஸ் அவர் வந்து ஒரு தத்துவ ஞானி, அவர் தான் வந்து அணு ஏதோ ஒரு அடிப்படை துகள் இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்றத பற்றி முதல்ல பேசுகிறார். அதை ஒரு அப்படி பேசும்போது அந்த காலத்தில் வந்து அறிவு கம்மியாக இருக்கும்போது ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக பேசும்போது அதை தான் தத்துவம்னே சொல்லுவாங்க. அப்படி வந்த கான்செப்ட் தான் இந்த அணு அப்படின்றது. அப்போது லியூசிபஸ் ஆரிஜினேட்டட் தி அட்டாமிக் ஃபிலாசபி சரிங்களா. அவர் தான் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டெமோக்ரிட்டஸ் வந்துட்டு 430 BCE, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பிறப்பதற்கு பின் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சரிங்களா. அப்போவே அவங்களாம் அவ்வளோ ஜீனியஸாக இருந்திருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நேம்டு தி பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர் அட்டாமஸ் சரிங்களா. அட்டாமஸ் அப்படின்னு சொல்கிறாரு, அது கிரேக்க வார்த்தையில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவர் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு சரிங்களா. இவர் சொன்ன அந்த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் அப்படின்றது தான் இவர் அட்டாமஸ் அப்படின்ற மீனிங்கில் சொல்கிறாரு. இது லிட்ரலி மீனிங் அப்படின்னா இன்டிவிசிபிள், அதாவது பிரிக்க முடியாத துகள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் கான்செப்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சரிங்களா. ஆனால் நமக்கு இப்போ தெரியும் அப்படி ஒன்றும் கிடையாது, அணுவை பிளக்க முடியும், ஆட்டம் பம்லாம் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் நிறைய பார்ட்டிக்கலாம் நம்ம எனர்ஜி பேஸ் பண்ணி டிஸ்கவர் பண்ணுறாங்க. டே டு டே ஏதாவது ஒரு பார்ட்டிக்கலை அனௌன்ஸ் பண்ணி தான் இருக்காங்க சரிங்களா. ஆட்டம்ஸ், இவர் டெமோக்ரிட்டஸோட கான்செப்ட் பிரகாரம் ஒரு ஆட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா யூனிஃபார்ம், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அணு அப்படின்னா அப்படின்றது தான் அவர் சொன்னது சரிங்களா. ஏன்னா வாட்டரை பார்க்கும்பொழுது ஒரே மாதிரியாக தான் இருக்குது, காற்றுனா ஒரே மாதிரியாக தான் இருக்குது, நம்ம பார்க்குற சில ஸ்ட்ரக்சர்ஸ் இப்போ ஸ்கை பார்த்தீங்கன்னாக்கா ஒரே க்ளவுட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அனுமானத்தில் அவர் சொல்லியிருக்கலாம் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சாலிட்னா திடப்பொருள் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் ஹார்ட் அப்படின்னா கடினமானது அப்படின்றது அர்த்தம் சரிங்களா. அதுக்கப்புறம் இன்கம்ப்ரெசிபிள், அதை வந்து அழுத்த முடியாது. இன்கம்ப்ரெசிபிள்னால் ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னாக்கா அதை மேலும் அதோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது அப்படின்றது தான் இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வாட்டர், வாட்டரை வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ண முடியாது சரிங்களா. ப்ரெஷர் டெம்பரேச்சர் வேரி பண்ணும்பொழுது வேணால் அதோட வால்யூம் சேஞ்ச் ஆகலாம், மற்றபடி வாட்டரை வந்து அழுத்த முடியாது. அதுதான் அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சரிங்களா. அதுக்கப்புறம் differences in atomic shape and size determined the various properties of matter சரிங்களா. அப்போ சப்போஸ் அந்த மாதிரி ஒரு ஆட்டமில் சைஸ்லேயோ ஷேப்லேயோ டிஃப்ரென்ஸ் இருந்தால் அது வெவ்வேறு விதமான பண்புகளை வெளிப்படுத்துவதாக அமையும் ஒரு அணு அப்படின்றது தான் இங்கே டெமோக்ரிட்டஸ் சொல்கிற பேசிக் கான்செப்ட், ஏதோ அணுவை பற்றின பேசிக் கான்செப்ட் சரிங்களா. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டெமோக்ரிட்டஸ் என்ன
சொன்னார், இந்த டெமோக்ரேட்டிஸ் மேலே வந்து ஒரு இன்ட்டு போட்டிருக்க பாருங்க. இன்னைக்கு இருக்கிற அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற நிறைய கான்செப்டுங்க அவர் அப்போவே சொல்லிட்டார். அந்த இயரை பாருங்க, 430 வருஷம் சரிங்களா, எப்போவோ சொல்லியாச்சு சார், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. அவரோட அவர் சொன்ன அந்த வார்த்தைகளும் அவர் சொன்ன பேசிக் கான்செப்டுங்களையும் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி கூட இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதனால தான் அங்கே இன்ட்டு போட்டு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் சரிங்களா. ஃபார் தி ஆட்டம் அரிஸ்டாட்டில் எழுதுனா ஒரு போயம் சரிங்களா, டி ரீரம் நேச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு போயம். அதுவும் ஃபிலாசபிக்கலான ஒரு கற்பனைத்துவமான ஒரு போயம் தான். அதில் சயின்ஸை வந்து அவர் பேசியிருக்கார், சயின்ஸில் ஆட்டமை பற்றி பேசியிருக்கார். இந்த உலகத்தில் வந்து அதோட மீனிங் என்னன்னா, ஆன் தி நேச்சர் ஆஃப் திங்ஸ் சரிங்களா. இப்போ இயற்கையை பற்றின ஒரு கவிதை அது. இயற்கையில் எல்லாமே எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்றதோட சாராம்சம் தான் அந்த போயம் சரிங்களா. அதில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பற்றி அவர் பேசியிருக்கார். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போயம் அது. பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 1638 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த போயம் அனௌன் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து அதை பேஸ் பண்ணியே நம்ம சயின்டிஸ்ட்டுங்க எல்லாருமே ஃபிசிக்ஸில் ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பேசிக் கான்செப்டெல்லாம் அந்த போயமில், அதாவது கவிதையாக வந்திருக்குது சரிங்களா. ரைட், 1638 கலீலியோ கலீலி பிரீஃப் பிலீஃப் தட் வேக்கூம் கேன் எக்ஸிஸ்ட் சரிங்களா. வெற்றிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கலீலியோ 1638 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு சரிங்களா. இப்போ உலகம் முழுவதும் ஏதோ ஒரு பொருள் இருக்குது, ஏதோ ஒரு பொருளால் தான் இந்த பொருட்களெல்லாம் உருவாயிருக்கு, அடிப்படை துகளால் தான் எல்லாமே உருவாயிருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் போகுது. எல்லாருமே அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல கலீலியோ எதுவுமே இல்லாத ஒரு ஸ்பேஸ் கூட இருக்குது அப்படின்றத பற்றி அவர் யோசிச்சிருக்கிறார் சரிங்களா. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேக்கூம் அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கலீலியோ தான் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கூம் எதுக்குன்னா, நம்ம ஆட்டமில் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசணும் பாருங்கள், நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கும் எலக்ட்ரான் ஆர்பிட்ஸுக்கும் இடையில் நிறைய ஸ்பேஸ் வந்து எம்டியாக தான் இருக்குது அப்படின்றது இங்கே பேசிக் ஐடியா சரிங்களா. அப்போ அந்த பேசிக் ஐடியாவை இதோட கம்பேர் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இன் 18th century இவங்க பார்த்தீங்கன்னா டெமோக்ரிட்டஸ், கேசன்டி, அதுக்கப்புறம் பாயில், இவங்க மூணு பேருமே ஆட்டமை பற்றி ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற கான்செப்ட் எல்லாமே ஒரே மாதிரியாகவே இருக்குது. இவங்க எல்லாருமே வெவ்வேறு டியூரேஷன் சரிங்களா, அவங்க ஆயுட்காலம் வந்து வேறு வேறு, ஆனால் அவங்க பேசுகிற கான்செப்ட் எல்லாமே ஒரே மாதிரி கான்செப்டாக தான், பேசிக் ஐடியா ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்றது தான் இங்கே. இங்கே பாயில்ஸ்லாம் அப்படின்னு நம்ம படிக்கும்பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடுவோம், தெர்மோடைனமிக்ஸ் போயிடுவோம், பாயில்ஸ்லாம் அங்கே தான் வரும். அப்போ இங்கே மேக்ஸிமம் ரிசர்ச் எல்லாமே எங்கே நடந்துருக்கு அப்படின்னா கேஸை பேஸ் பண்ணி தான் சரிங்களா. இப்போ கேஸை வச்சு நிறைய எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க, நம்ம நிறைய விஷயங்கள் படித்து இருக்கிறோம். இப்போ பாயில்ஸ்லாம் படிக்கும்பொழுது பர்ஃபெக்ட் கேஸை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவகாட்ரோ நம்பர் இந்த மாதிரி நிறைய கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிருக்கிறாங்க. அப்படி எதை வச்சு அதெல்லாம் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவங்க சொல்கிற இந்த அட்டாமிக் சைஸை பேஸ் பண்ணி தான் சரிங்களா. ஒரு எலக்ட்ரானோட சைஸை பேஸ் பண்ணி, ஒரு துகளோட சைஸை பேஸ் பண்ணி தான் சரிங்களா. அதுதான் ஃபண்டமெண்டல் ஐடியாவே அங்கே அமையுது. அப்போ ஒரு டயட்டாமிக் மாலிகுலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு, இப்போ CO2 எடுத்துக்கோங்க, H2O எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு எலிமெண்ட் வந்து அங்கே ஒரே ஒன்றா சேருது. இப்போ இந்த காம்பவுண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி ரிசர்ச் பண்ணும்பொழுது அவங்க கண்டிப்பாக ஹைட்ரஜன்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் சரிங்களா. அதோட சைஸ் என்ன, அதோட நேச்சர் என்ன அப்படின்றத கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா, ஆக்சிஜனாக என்ன, அது எப்படி இருக்கும், அதோட வெயிட் என்ன, அதோட சைஸ் என்ன, அது எப்படி வந்துட்டு ரெண்டும் ஒரு காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றியெல்லாம் டீப்பாக ரிசர்ச் பண்ணும்பொழுது இவங்க பேசுகிற எல்லா பேசிக் ஐடியாவும் ஒரே மாதிரியாகவே இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1704 அப்போ வந்து ஐசக் நியூட்டன் வந்து ஆப்டிக்ஸ் அப்படின்ற புக்கை எழுதுறாரு.
இங்கே OPTICKS அப்படிதான் நான் ஸ்பெல்லிங் அவர் எழுதின ஸ்பெல்லிங் அதுதான் அவங்க லாங்குவேஜில் சரிங்களா. ஆப்டிக்ஸ் நம்ம இப்போ ஆப்டிக்ஸ்னு சொல்கிறோம். இப்போது ஆப்டிக்ஸில் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து நியூட்டன் சொல்லிருக்கிறார் சரிங்களா. இப்போ ஆட்டம் இருக்குது, இந்த ஆட்டம் வந்துட்டு எப்படி நம்ம தியரிட்டிக்கலாக இல்லாமல் எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றப்போ அவர் லைட்டை தான் சூஸ் பண்ணுறார் நியூட்டன் சரிங்களா. இப்போ லைட்டை சூஸ் பண்ணும்போது அதில் தான் நமக்கு எனர்ஜியே கிடைக்குது அப்படின்றது அவரோட ஐடியாவாக இருக்கலாம். அதனால் வந்து ஆப்டிக்ஸை பற்றின ஒரு புக்கை எழுதுகிறாரு. பேசிக் ஐடியாஸ் ஆப்டிக்ஸில் நிறைய பார்த்தீங்கன்னா நியூட்டனோட கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு இயற்பியலின் தந்தை அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? நான் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே கேட்குறேன். இயற்பியலின் தந்தை அப்படின்னா யோசிச்சு வைங்க யாருன்னு சொல்லி. எத்தனை பேருக்கு ஆன்சர் தெரியுதுன்னு பார்ப்போம். ஃபாதர் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி சரிங்களா. இப்போ நியூட்டன் எழுதுனா ஆப்டிக்ஸ் புக். இந்த ஆப்டிக்ஸ் புக்கில் வந்து லைட்டோட பிஹேவியர், லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அதில் பேசியிருப்பாங்க சரிங்களா. அப்போது நம்ம இங்கே பேசின குவாண்டம் கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த குவாண்டம் கான்செப்டுக்கும் இந்த ஆப்டிக்ஸுக்கும் நிறைய ரிலேஷன் இருக்குது சரிங்களா. இங்கே பார்ட்டிக்கிள், வேவ், இரண்டு ஒளி எப்படி பரவுது அப்படின்றதுல பெரிய டிஸ்கஷன் இருக்குது. அதுலேருந்து நிறைய குவாண்டம் கான்செப்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ அடிப்படையாக எல்லாத்துக்குமே அமையிறது கடைசியாக லைட்டாக ஆகிடும் சரிங்களா. குவாண்டம் பேஸ் பண்ணி படிக்கும்போது லைட்டாக ஆகிடுச்சு சரிங்களா. ரைட், இப்போது அட்டாமிக் கெமிஸ்ட்ரி நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்ன, இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுற போதே சொல்லியாச்சு நம்ம அட்டாமிக் ஃபிசிக்ஸ் படித்தாலும் இதோட ஆரிஜின் வந்து கெமிஸ்ட்ரி தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அங்கேயே நிறைய சயின்டிஸ்ட்டுங்க பேசியிருக்காங்க. நம்ம வீடியோ நான் கிளாஸாக இருந்தால் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எல்லா சயின்டிஸ்ட்டையும் போட்டு நிறைய கிளாஸ் எடுக்கலாம். இது ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டேட்டாலாம் தேவைப்படும் நிறைய அப்படின்றதால நான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாகவே இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துருக்குறேன். அதனால் அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், எதுவும் மிஸ் ஆகாது. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்டாக இருக்கும், அதை நீங்கள் கவனிச்சிங்க சரிங்களா. இப்போ அட்டாமிக் கெமிஸ்ட்ரி, அப்போ டால்டன் அப்படின்றது நமக்கு தெரியும். அவர் சயின்டிஸ்ட்டு, கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்ட்னு தெரியும் நமக்கு. அவர் தான் வந்துட்டு இந்த CO2 டைஅட்டாமிக் மாலிகுலை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது இந்த ஆட்டமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெமோக்ரிட்டஸ் சொல்கிறாருல, இந்த வார்த்தையை ஆட்டம், இப்போ நம்ம சொல்கிற ஆட்டமாக மாற்றினது அவர் தான். எங்கே எப்போ மாற்றுறாருன்னா அவருடைய மாடர்ன் தியரியில். இப்போது டெமோக்ரிட்டஸ் ஒரு கான்செப்டை சொல்கிறாரு ஆட்டமை பற்றி, இவரும் அதே கான்செப்டை தான் சொல்கிறாரு. இந்த ரெண்டு பேப்பருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக இவரோட தியரியை மாடர்ன் தியரின்னு அவரே பேர் வைக்கிறார் சரிங்களா. இப்போ இந்த மாடர்ன் தியரியில் அவர் சொல்கிறது ஆட்டம் அப்படின்றத அந்த வார்த்தையை அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு சரிங்களா. இதுக்கப்புறம் தான் ஆட்டம் அப்படின்ற வார்த்தையே ஃபிசிக்ஸில் வந்து ஆட் ஆகுது. அப்போது டால்டனுக்கு அட்டாமிக் ஃபிசிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம் இருக்குது அப்படின்றது தான் சரிங்களா. 1869 அவகாட்ரோ நம்பர், அதே டயாட்டாமிக் மாலிகுலை வச்சு அவங்க ரிசர்ச் பண்ணும்பொழுது நிறைய ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அவகாட்ரோ தான் இந்த பீரியாடிக் லாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பீரியாடிக் லா எதுக்காக அப்படின்னா நிறைய எலிமெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் பண்ணி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணணும் சரிங்களா. அப்போ தான் அதோடய பிஹேவியர் நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் அவர் பீரியாடிக் லா அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போது அதுக்கப்புறம் எப்படி அவங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் கெமிஸ்ட்ரி வேறு டாப்பிக்கில் போயிடும். ஜஸ்ட் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இதை போட்டிருக்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட்டம். இப்போது இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு இதுவே போதும். இது ஏன்ஷியன்ட்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப பழமையான ஒரு ஹிஸ்ட்ரி இது சரிங்களா. அப்புறம் மாடர்ன் ஃபிசிக்ஸில் வந்துட்டு எப்படி ஆட்டமை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க, இன்றைக்கி ப்ரெசண்ட்டில் வந்துட்டு எப்படி ஆட்டமை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்றத வரைக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட்டம் இன் 19th century. ஆட்டம் கண்டெய்னடு ஈவன் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் தி எலக்ட்ரான்ஸ் சரிங்களா. இவர் சொன்ன, டெமோக்ரிட்டஸ் சொன்ன கான்செப்டு இங்கே பிரேக் ஆகிடுது. அணுவை பிளக்கவே முடியாதுன்னு அவர் சொன்னார் சரிங்களா. இப்போ வந்து இங்கே அந்த கான்செப்ட் வந்து பிரேக் ஆகிடுது. இப்போது 19th century
இப்போ வந்து அந்த அணுக்குள்ளார ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது, அதுதான் எலக்ட்ரான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. 1865 ஜோசப் லாஸ்மித், சரிங்களா, ஜோசப் லாஸ்மித் என்ன பண்ணார், தி ஃபஸ்ட் மாடர்ன் எஸ்டிமேஷன் ஆஃப் தி சைஸ் ஆஃப் ஆட்டம். அப்போது ஒரு ஆட்டம் இருக்குன்னா அதோட சைஸ் இருக்குது அப்படின்றத ஏற்கனவே சொல்லியாச்சு. அதை எக்ஸ்பிரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுறது வந்து ஜோசப் லாஸ்மித் தான் வந்து 1865 ஒரு ஆட்டமோட சைஸை வந்து மெஷர் பண்ணி சொல்கிறார், சரிங்களா. அதோட சைஸ் என்ன அப்படின்ற அந்த மெஷர்மெண்ட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் நம்ம டாப்பிக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம அதை எங்கேயும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் நமக்கு தேவையான இடத்துல நம்ம சொல்கிறேன். நம்ம ஃபுல்லாகவே தியரிட்டிக்கலாகவே பார்க்க போகிறோம். ஒரு ஆட்டம்னா என்ன அப்படின்ற பேசிக் ஐடியாஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் அது தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவகாட்ரோ நம்பர், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவகாட்ரோ நம்பர் அந்த சைஸ் எல்லாம் மெஷர் பண்ணும்பொழுது ஒரு காம்பவுண்டை வந்துட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றப்போ அவகாட்ரோ நம்பர் பார்த்தீங்கன்னா 6.022 × 10³. எனக்கு போர்டு கொஞ்சம் தூரமாக இருக்குது, அதனால் என்ன ஸ்கேல் வைக்க முடியாது அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணுறேன், சரிங்களா. அவகாட்ரோ நம்பர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜீன் பெரின் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் ப்ரௌனியன் மோஷனை பேஸ் பண்ணி அவகாட்ரோ நம்பரை வந்து வெரிஃபை பண்ணுறாரு, சரிங்களா. இதை நம்ம கெமிஸ்ட்ரியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறேன், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட்டம். இப்போ எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட்டம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை பற்றி தான் ஃபுல்லாக இனிமேல் பேசவே போகிறோம், சரிங்களா. எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில் வர சயின்டிஸ்ட்டுங்க எல்லார் பேரும் உங்களுக்கு ஞாபகம் வரணும், சரிங்களா. எத்தனை சயின்டிஸ்ட்டுங்க பேர் ஞாபகம் வருது அப்படின்றது கிளாஸில் இருந்தால் நீங்கள் கேட்டுருவேன். இப்போ உங்கள்கிட்ட என்னால் கேட்க முடியாது, ரிப்ளையும் எதிர்பார்க்க முடியாது, சரிங்களா. எலக்ட்ரோ டைனமிக்ஸ் மேடு பை மைக்கேல் ஃபாரடே. மைக்கேல் ஃபாரடே எலக்ட்ரோ டைனமிக்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு ஃபீல்டையே உருவாக்குறாரு, சரிங்களா. இப்போ எலக்ட்ரோ டைனமிக்ஸ் அப்படின்னா அது ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் சார்ஜை பேஸ் பண்ணி தான். டைனமிக்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இயக்கம். இப்போது ஒரு சார்ஜ் எப்படி இயங்குது அப்படின்றத பற்றி முழுக்க முழுக்க படிக்கிறது தான், சரிங்களா. அப்போ இதுக்கும் நம்ம அணுவுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, அணுவிலேயே நம்ம எலக்ட்ரானை பற்றி தான் படிக்கிறோம். எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு தெரியும். இப்போ எலக்ட்ரான் மூவ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ் தான் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம், சரிங்களா. இப்போ எலக்ட்ரிக் சார்ஜை பற்றி மட்டும் அவர் ஸ்பெசிஃபிக்காக அணு அது அதெல்லாம் தாண்டி ஒரு சார்ஜ் மூவ் ஆகுது அப்படின்றத பற்றி படிக்கிறதுக்காக எலக்ட்ரோ டைனமிக்ஸ் அப்படின்ற நேம் அதுக்கு, சரிங்களா. இதை வந்து மைக்கேல் ஃபாரடே தான் அது ஃபுல்லாகவே உருவாக்குறாரு, சரிங்களா. பேஸ்டு ஆன் மேக்ஸ்வெல் ஐடியா. இப்போ மேக்ஸ்வெல் ஐடியா வந்து என்ன அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது அப்படின்றது மேக்ஸ்வெலோட ஐடியா. மேக்ஸ்வெல் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து வேக்யூமில் எப்படி வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்றத பற்றின ஃபுல் தியரி தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனை மேக்ஸ்வெல் அனௌன்ஸ் பண்ணுறாரு, சரிங்களா. எப்போன்னா 1600 நினைக்கிறேன் நான், சரிங்களா. கரெக்டாக 1600 தான் எக்ஸாக்டாக அந்த இயர் எனக்கு தெரியல. மேக்ஸ்வெல் அப்போவே அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஆனால் உண்மையிலே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு இருக்கா அப்படின்றத பற்றின எந்த விதமான எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரூஃபும் மேக்ஸ்வெல் கொடுக்கல. அவர் கொடுத்தது எல்லாமே சார்ஜை பேஸ் பண்ணி, மேக்னெட்டிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி, எந்த மாதிரியெல்லாம் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருக்கும் அப்படின்ற எல்லா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியுமே அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டார் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில், சரிங்களா. இவரோட தியரியை பேஸ் பண்ணி தான் மைக்கேல் ஃபாரடே அந்த எலக்ட்ரோ டைனமிக்ஸே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹி ஃபவுண்ட் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.035 × 10⁻¹ கிலோகிராம் பர் கூலும், சரிங்க. கூலும் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு வந்து கூலும்லாம் ஞாபகத்துக்கு வரணும். கூலும்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரே மாதிரியான சார்ஜ் இருந்தால் அது ஒன்றை ஒன்று விளக்கும் அப்படின்றது தான்.
சரிங்களா. அப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒரே மாதிரியான சார்ஜ் வந்து விலகி இருக்கும் அப்படின்றது தான். எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா எல்லாமே இங்கே நெகட்டிவ் சார்ஜாக தான் இருக்குது. அப்போது அது வந்து ஒன்றே ஒன்று விலகி தான், ஏதோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் விலகி இருக்கும் அப்படின்றது தான் இங்கே சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க சரிங்களா. அப்புறம் மேக்ஸ்வெல்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தேரி, இப்போ தான் சொன்னேன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தேரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது அப்படின்றது யார் ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ஹெட்ஸ் ப்ரூவ் பண்ணுறார் சரிங்களா. ஹெட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் ஆல்ஃபா ரேஸ்லேருந்து ரேடியோ வேவ்ஸ் வரைக்கும் எல்லா வேவ் லென்த்தையுமே அதுக்கப்புறம் தான் மெஷர் பண்ணுறாங்க. இந்த நான் பேசுகிற இந்த ஒவ்வொரு பேசிக் கான்செப்ட்டுக்கும் பிவி ஃபிசிக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் ரொம்ப டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறேன் எல்லாத்தையுமே. எலக்ட்ரானை கண்டுபிடிச்சதுக்கானது, நம்ம அந்த கேத்தோடு ரேஸு, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்லேயும் 10 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். நீங்கள் கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் பிவி ஃபிசிக்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே இருக்கும். அதை நீங்கள் பார்த்து குட்டி குட்டி விஷயத்தெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க சரிங்களா. இன்னும் வேறு ஏதாவது சார் இந்த மாதிரி வீடியோ போடுங்க, இந்த கான்செப்ட் எனக்கு புரியல, இதுக்காக நீங்கள் போடுங்க. சப்ஜெக்டை தாண்டி நம்ம சிலபஸ் படிக்கிறோம், இதை தாண்டி இதோட பேக்ரவுண்டில் வந்துட்டு சார் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கும் நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போட்டு விட்றேன். எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் 1897 டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இது வரைக்கும் பார்த்த ஹிஸ்ட்ரியிலேயே எல்லாத்தையுமே புரட்டி போட்ட விஷயம் இதுதான், டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான் பை ஜேஜே தாம்சன் சரிங்களா. ஹீ டிஸ்கவர்டு மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் வாஸ் 1/1836 தட் ஆஃப் தி ஹைட்ரஜன் அயான் சரிங்களா. ஒரு அயான்னா என்ன அப்படின்றதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் அதில் அதை ஒரு வாட்டி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அயான்னா என்ன எலக்ட்ரான்னா என்ன இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஒரு பாசிட்டிவ் அயான் வந்து ஒரு கேஸில் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன். இங்கே வந்து நம்ம அதை எல்லாத்தையுமே பேச முடியாது, பேசினா நிறைய கிளாஸஸ் போகும். அதனால் நீங்கள் ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்போ எலக்ட்ரான் வந்துட்டு பாசிட்டிவ் அயானை விட வெயிட் கம்மியாக தான் இருக்கும். இப்போ பாசிட்டிவ் அயான் அப்படின்னா வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான். இப்போ 1/1836 டைம் ஸ்மாலர் தேன் ஹைட்ரஜன் அயான் அப்படின்னா பார்த்துக்குங்க அது எவ்வளோ சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அப்போ இங்கே ஒரு ஆட்டமில் வந்துட்டு வெயிட் கம்மியாக இருக்கிற ஒரு பார்ட்டிகிள் எதுனா அது எலக்ட்ரான் தான். மாஸ் அதிகமாக உள்ளது வெயிட் இல்லை மாஸ் சரிங்களா. எலக்ட்ரானோட மாஸ் வந்து கம்மியாக இருக்கும். நியூக்ளியஸில் வந்துட்டு தான் மேக்ஸிமம் மாஸ் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும், தெரியாதவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் தான் டீட்டெயிலாக படிப்போம். இங்கே நம்ம பார்க்க போகிறது ஆர்பிட், எலக்ட்ரான், ஷெல்லு, ஆட்டம், இதை பற்றி மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு ஆட்டமில் வந்துட்டு அதோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஆட்டம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அதோட குவாண்டம் எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் அட்டாமிக் ஃபிலாசபி, அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு அதாவது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு எலக்ட்ரானோட இன்வென்ஷன், இதெல்லாமே பார்த்தாச்சு சரிங்களா. ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு இந்த இன்ட்ரொடக்ஷனை கொடுத்துருக்குறேன் சரிங்களா, டைம் தான் இல்லை அப்படின்றதால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மாடல்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இப்போ அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன மாடல் இருக்குது, யார் யாரெல்லாம் ஆட்டமை எந்தெந்த மாதிரியெல்லாம் டிசைன் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது தான் சரிங்களா. உங்களுக்கு மரம்னா என்னன்னே தெரியாது, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மரம்னா இலை இருக்கும், கிளை இருக்கும், இலைனாக்கா கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கும், கிளைனாக்கா ஒரு சிலிண்டர் மாதிரி நீட் நீட்டாக இருக்கும், அதில் பழம்னாக்கா ஆப்பிள் மாதிரி சைஸில் வட்ட வட்டம் கோள வடிவத்தில் இருக்கும். இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு மரம் வரைங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் உங்கள் கிளாஸில் நம்ம 50 பேர் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பேப்பர் கொடுத்து இதுதான் மரம்னா இப்படி தான் இருக்கும் வரைங்க பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சால் எந்த மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா வரும். ஸோ மரம்னா அங்கே தான் இருக்கும், கிளைனா அங்கே தான் இருக்கும், காய் பழம் அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பிளேஸ் கொடுப்போம். அதே மாதிரி ஆட்டமை பற்றி முதல்ல ரிசர்ச் பண்ணப்போ ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் அவங்களுக்கு தெரிஞ்ச நாலெட்ஜை பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆட்டம் மாடலை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்கிறாங்க, அதை வந்து பப்ளிஷும் பண்ணிருக்கிறாங்க சரிங்களா. ஆனால்
எல்லாத்துலேயுமே சில குறைபாடுகள் இருக்குது. ஒரு சயின்டிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுற ஆட்டமோட இன்னொரு சயின்டிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுற அட்டாமிக் மாடல் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில், சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜே தாம்சனோட ஆட்டம் மாடல். இங்கே வட்டம் போட்டிருக்குது பாருங்கள். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு பால் கன்சிடர் பண்ணிக்கங்க. பால் கன்சிடர் பண்ணிட்டு அதில் வந்து எலக்ட்ரான் வந்து டிஃப்யூஸ் ஆகிருக்கும், ஸ்ப்ரெட்டாக இருக்கும், ரேண்டமாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும். இதுதான் வந்து தாம்சன் மாடல், சரிங்களா? இந்த ஆரஞ்சு கலரில் வட்டம் போட்டு இந்த சென்டரில் மைனஸ் போட்டு வச்சுருக்கு பாருங்கள். இது எல்லாமே எலக்ட்ரான்ஸ். இந்த வட்டம் போட்டிருக்கிறது அது அது ஒரு சைஸ் ஷேப்பு காட்டுறதுக்காக அது போட்டிருக்குது. அந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த வட்டத்துக்குள்ளார இருக்கிற ஒயிட் ஸ்பேஸ் எல்லாமே வெற்றிடம், நம்ம எம்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து அதை பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மேட்டர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ வந்து நியூக்ளியஸை கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்றது தான் அர்த்தம், சரிங்களா? ஆனால் எலக்ட்ரான் இருக்குன்னா அதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜால் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணல, ஏற்கனவே பேசின கான்செப்டை. அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஜேஜே தாம்சன் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காரு. அப்போ தான் வந்து எலக்ட்ரானை வந்து அந்த ஆட்டமில் ஸ்டேபிளாக காட்ட முடியும், சரிங்களா? அதுதான் அவர் இங்கே செஞ்சுருக்காரு. இதுதான் வந்து தாம்சன் மாடல் ஆஃப் தி ஆட்டம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு அட்டாமிக் மாடல். இதை நீங்கள் நிறைய புக்ஸில் பார்த்துருப்பீங்க, மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்கு எல்லா இடத்துலையுமே இது நீங்கள் பார்த்த ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற ஒரு டயக்ராம் தான். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ஸ் இருக்கு பாருங்கள். அதை ரெட் கலரில் டாட் வச்சுருப்பேன், அது எல்லாமே எலக்ட்ரான்ஸ், சரிங்களா? ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் ஒரு ஒரு பாயிண்ட் தான் வச்சுருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக இதை நான் வரைஞ்சிருக்கேன், சரிங்களா? ரூதர்ஃபோர்டு மாடலில் வந்து அவர் சொல்கிற கான்செப்ட் நியூக்ளியஸ், முதல்ல நியூக்ளியஸ் இருக்கும், சரிங்களா? இப்போ நியூக்ளியஸில் என்னென்ன இருக்குன்னா, நியூக்ளியஸ் எதனால் ஆனது அப்படின்னா புரோட்டான் மற்றும் நியூட்ரானால் ஆனது அப்படின்றத நம்ம ஆரம்பத்துலேருந்தே படிச்சுட்டு வரோம். ஆரம்பம்னா நான் கிளாஸ் ஆரம்பித்த டைம் கிடையாது, நீங்கள் படித்த 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து, சரிங்களா? நியூக்ளியஸில் புரோட்டான் நியூட்ரான் ரெண்டுமே இருக்கும் அப்படின்றது அவரோட பேசிக் ஐடியா. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஆர்பிட்ஸ் எல்லாமே எலக்ட்ரானை கொண்டிருக்கும் அப்படின்றது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டயக்ராம் பார்த்துருப்போம். சென்டரில் ஒரு வட்டம் போடுவோம், அதை சுற்றி நிறைய வட்டம் போடுவோம். அதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வேறு ரெண்டு, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகினே போகும். அந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டிருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட்ஸ் வந்து எல்லா டைரெக்ஷன்லேயுமே இருக்குது, சரிங்களா? இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வெக்டர் ஆட்டம் மாடல் பார்க்க போகிறோம். அப்போ வந்துட்டு இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? அப்போ ரூதர்ஃபோர்டோட ஐடியா என்னன்னாக்கா, இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகள் எல்லாமே சென்டரில் இருக்கும், சரிங்களா? நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகள் எல்லாமே அதோட சரௌண்டிங்கில் இருக்கும். அது எந்த டைரெக்ஷனில் வேணாலும் அந்த நியூக்ளியஸை சுற்றி வரலாம் அப்படின்றது தான் அவர் சொல்கிற கான்செப்ட். பார்த்தீங்கன்னா எல்லா டைரெக்ஷன்லையுமே இந்த ஆர்பிட்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போது இது வந்து ரூதர்ஃபோர்டு ஆட்டம் மாடல். இப்போது ஒரு ஒரு ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் எந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு எலக்ட்ரான்னா என்ன, அது வந்து எந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணுது, அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஆர்பிட் சொல்லியாச்சு, ஷெல் சொல்லியாச்சு. ஆனால் ஆக்டிவிட்டீஸ், ஒரு எலக்ட்ரானோட ஆக்டிவிட்டீஸை பற்றி நம்ம இன்னும் பேசலை. அப்போது ஒரு அணுவில் ஒரு எலக்ட்ரான் எந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணும் அப்படின்றது தான், சரிங்களா? அப்போ அதில் ரெண்டு பேசிக் கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். ரூதர்ஃபோர்டு மாடலுக்கு அப்புறம் சோமர்ஃபீல்டு தீரி இருக்குது. அதுக்கப்புறம் நீல்ஸ் போரோட முக்கியமான ஒரு ஆட்டம் மாடல் இருக்குது, சரிங்களா? நீல்ஸ் போரோட கிளாசிக்கல் ஆட்டம் மாடல் இருக்குது. அதுக்கப்புறம் அவரே வந்துட்டு குவாண்டம் தியரியை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஆட்டம் மாடல் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம அனௌன்ஸ் இப்போதைக்கு இருக்கிற அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் மேக்சிமம் கான்செப்ட் வந்து நீல்ஸ் போர் சொன்ன பேசிக் ஐடியாவை வச்சு தான் நம்ம நிறைய வேல்யூஸே நம்ம கால்குலேட் பண்ண முடியும், சரிங்களா? அது என்னென்ன வேல்யூஸ் அப்படின்றதையும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீல்ஸ் போரோட ரோல் வந்து நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா அவர் எனர்ஜி பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஆட்டமை படிக்கும்பொழுது எந்த மாதிரியெல்லாம் வந்து எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து போர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எதை பேஸ் பண்ணி பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம
இதுக்கு போகணும். பிளாக் பாடி ரேடியேஷனை நம்ம ஃபஸ்ட் இயர்லேயே படிச்சிருப்போம். பிளாங்க் குவாண்டம் தியரி, மேக்ஸ் பிளாங்கோடது சரிங்களா. பிளாங்க் குவாண்டம் தியரியில் நான் எதை கேல்குலேட் பண்ணிப்பேன், எனர்ஜி வேல்யூ தான் கேல்குலேட் பண்ணியிருப்போம். டிஸ்க்ரீட் எனர்ஜி வேல்யூஸ் அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணியிருப்போம். தெர்மல் ரேடியேஷன்லேருந்து அது வந்து ஃபோட்டான்ஸ், ஹெச்என்யூ அப்படின்ற வேல்யூலாம் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. இப்போது இங்கே வந்துட்டு ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெக்ட்ரம் கலர்ஸ் எல்லாம் எப்படி வருது அப்படின்றத பற்றின ஒரு டிஸ்கஷன் இருக்குது. அது நியூட்டனோட ஆப்டிக்ஸ், இதை பற்றி பேசும்போது நம்ம அதை எனர்ஜி வேல்யூஸை பற்றி படித்தே ஆகணும் சரிங்களா. இப்போ ஸ்பெக்ட்ரம் அப்படின்றப்போ ஒரு ஸ்பெக்ட்ரம் கலர்ஸ் நம்மளை சுற்றி எப்படி வருது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு எலக்ட்ரான் எப்படி பிஹேவ் பண்ணும் ஒரு ஆர்பிட்டில் அப்படின்னா, நம்ம ரெஃபரன்ஸுக்கு எங்கே போகணும் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு தான் போகணும் சரிங்களா. ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஹைட்ரஜன் தான் சரிங்களா. சிங்கிள் ப்ரோட்டான், சிங்கிள் எலக்ட்ரான், ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம். இந்த ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம்மை பேஸ் பண்ணி நம்ம கிளியராக ஒரு எனர்ஜி லெவல் எந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆட்டமில் ஃபார்ம் ஆகுது, எனர்ஜி டிரான்சிஷன் எப்படி இருக்குது, எனர்ஜி டிரான்சிஷன் இருக்கும் பொழுது எந்த மாதிரியெல்லாம் எனர்ஜி வெளியேறுது, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயமே நம்ம ஹைட்ரஜன் ஆட்டமை பேஸ் பண்ணி தான் படிக்கணும் சரிங்களா. இதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இதோடு நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். நான் இதே வீடியோவை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிடுவேன். இந்த போர்டையும் கிளியராக ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இந்த நோட்ஸையும் நீங்கள் வீட்டில் உட்காந்து பொறுமையாக எழுதிக்கங்க சரிங்களா. இப்போ நான் மைக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்கள் ஏதாவது டவுட் அப்படின்னா என்கிட்ட கேட்கலாம், இல்லை கிளாஸை முடிச்சிடலான்னா தேங்க்யூ சொல்லிடலாம் சரிங்களா. எனி டவுட், ஏதாவது டவுட் இருக்கா? நீங்கள் மியூட் எடுத்துட்டு பேசலாம். ஆர்பிட்டல்ஸா? ஓகே ஓகே. இங்க ஆர்பிட்டல் அப்படின்னா வேவ் பார்ட்டிகல் டியூரிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு சரிங்களா. அதாவது ஒரு துகள் எந்த மாதிரி இயங்கும் அப்படின்றத பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அதுல ரெண்டு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று துகள் வடிவத்தில் இருக்கும் அப்படின்றது, இன்னொன்று அலை வடிவத்தில் இருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா இந்த கன்ஃபியூஸ் எங்கே வருது அப்படின்னா லைட்டில் தான் வருது. நம்ம லைட்டை பற்றி நம்ம அங்கே நிறைய பேச போகிறதில்ல, அதனால் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணல சரிங்களா. நெட்டலைகளா அப்படின்றப்போ நம்ம அந்த கன்ஃபியூஸ் வரும் சரிங்களா. ஒளி குறுக்கலைகளாக பரவுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா அலை வடிவத்தில் இருக்கும் அப்படின்றது லைட்டில் சொல்கிறது. அதையே நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானில் அப்ளை பண்ணும்பொழுது அலை வடிவத்தில் தான் ஒரு ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகுதுன்னா அது கண்டினியூஸ் மோஷன் அப்படின்றது தான் அர்த்தம் அங்கே சரிங்களா. தொடர் இயக்கம், தொடர்ந்து நம்ம ஒரு பெண்ணை எடுத்துக்கிறோம், டாட் 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 டாட்டாக போடுறோம், அங்கே கண்டினியூட்டியே இருக்காது, டிஸ்கிரீட் தனித்தனியாக இருக்கும். ஆனால் ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகுது அப்படின்னு ஒரு லைனாக நம்ம வரையும் போது நமக்கு ஏதாவது ஒரு ஷேப் கிடைக்கும் சரிங்களா. அப்போ எலக்ட்ரானை வந்துட்டு கண்டினியூஸாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை அலையாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ ஒரு ஆர்பிட்னா என்ன, எலக்ட்ரான் மூவ் ஆகுது அப்படின்னா தொடர்ந்து மூவ் ஆகுது அப்படின்றது தான். அது நம்ம அலைவடிவம் சரிங்களா. இந்த ஷேப் அப்படின்றது அலை அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் தானே. நம்ம வேவ் எப்படி போடுவோம், ஜீரோ பை டூ பை பை டூ அப்படி போடுவோம்ல, த்ரீ பை பை டூ டூ பை அப்படின்னு போடுவோம்ல. அப்போ ஒரு வேவ் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா ஒரு சர்க்கிளை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது சரியா. அப்போ ஒரு ஆர்பிட் அப்படின்னும் போது நம்ம சர்க்கிளை தான் எடுத்துக்கிறோம், அந்த சர்க்கிளையே நம்ம வேவாக அங்கே கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதனால தான் அந்த எக்ஸ்பிளனேஷனில் ஒரு எலக்ட்ரானோட மூமெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா. இதை தான் நம்ம ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் தான் நம்ம வந்து ஷெல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரே நம்ம சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டம் அப்படின்னா ஒரே எலக்ட்ரான் ஒரு ஆட்டமில் இருக்க போகிறதில்ல, நிறைய எலக்ட்ரான் இருக்க போகுது. அப்படி நிறைய எலக்ட்ரான் இருக்கும்பொழுது ஒவ்வொன்றுத்துக்கும் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் சரிங்களா. இப்போ அந்த ஆர்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம ஷெல் அப்படின்னு சொல்கிறோம்
அதுதான் கேஎல்எம்னு தான் ஷெல்லு. அதுக்கு அடுத்தது வந்து எலக்ட்ரான். ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான் இருக்குல்ல கீழே, அந்த ஆர்பிட்டால் எதை மீன் பண்ணுதுன்னா இண்டிவிஜுவல் எலக்ட்ரானோட பிஹேவியர் தானே. ஒரு தனியா ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குன்னா ஒரு எலக்ட்ரானோட பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்றது தான் ஒரு ஆர்பிட்டல். சரிங்களா? அப்போ ஒரு ஆர்பிட்டல் வச்சு ஒரு ஆட்டம்ல ஒரு எலக்ட்ரானோட பொசிஷனையும் அதோட மூமெண்ட்டையும் அதோட பிஹேவியரையும் நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? அப்போ ஒரு ஆர்பிட்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டுத்துக்குமே ஒவ்வொரு ஆர்பிட்டல் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்றது இந்த ரெண்டு எலக்ட்ரானையும் சேர்த்து தான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. சரிங்களா? இப்போ ரெண்டுத்துக்கும் இடையே ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். நம்ம சாதாரணமாக பார்த்தா அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் சொல்லுவோம். இப்போ சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு ரெண்டுத்தையும் தனித்தனியாக சொல்லுவோம்ல. இப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து காமனாக அங்கே வந்துட்டு எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். நேச்சுரல், நம்ம உருவாக்க முடியாது, நேச்சர், அது நேச்சுரல் ப்ராப்பர்ட்டி. சரியா? நேச்சுரல் ப்ராப்பர்ட்டியா இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நம்ம ஆட்டம் வந்துட்டு நம்ம நினைச்சபடி எதுவும் பண்ண முடியாது. அது இயற்கையாவே அமைஞ்சிருக்குது. ஏன்னா நம்ம வேற ஏதாவது ஒரு ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அது பிரேக் ஆயிடுச்சுனாக்கா எதுவுமே இல்லாம போயிடும். சரியா? ஆனா அதை வந்து ஃபீல்டோட டைரக்ஷனையோ அதோட ஸ்ட்ரென்த்தையோ நம்ம மாத்தலாம் எக்ஸ்டர்னல் ஃபீல்டை வச்சு. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த யூனிட்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? எதுப்பா? போர்டோட போட்டோ. போர்டை வந்துட்டு நம்ம மூணா பார்ட்டிஷன் பண்றதுல அது ஒவ்வொன்றத்தையும் வச்சு ஃபுல் ஸ்கிரீன்ல ஒவ்வொன்றத்தையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிடலாம். சரியா? அடுத்த கிளாஸ்ல வந்து ரியல் டைம்லயே வந்து எப்படி ஒவ்வொரு காலமையும் ஃபோக்கஸ் பண்றது அப்படின்றதுக்கு நான் ஐடியா பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல இருந்து இந்த ப்ராப்ளமே இருக்காது. அதனால நீங்க அப்படியே ரியல் டைம்லயே நீங்க எழுதிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்தாலே போதும். அந்த மாதிரி இருக்கும். சொல்லுப்பா. சரி, புரியல. நிறைய இருக்கு, எனக்கு சரியா புரியல. ஆமாமே, பாதை இருக்கு. நம்ம இந்த ஆட்டம் மாடலாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம எங்க போக போறோம்னா வெக்டர் ஆட்டம் மாடல் போக போறோம். சரியா? வெக்டர் ஆட்டம் மாடல் தான். இப்ப நீ கேக்குறல டவுட், நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு எப்படி சுத்தி வரும் அப்படின்னு சொல்றல. அப்போ எலக்ட்ரான் பிளேஸ கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டா அதுல உங்களுக்கு எந்த கன்ஃபியூஸும் வராது. டைரக்ஷன் இருக்கு, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைரக்ஷன்ல தான் போகும். இது எல்லாமே குவான்டைஸ்டு. சரிங்களா? வரையறுக்கப்பட்ட வடிவம் தான் ஒரு ஆட்டம் அப்படின்றது. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா எப்படி ஒரு ஆட்டமையும் எலக்ட்ரான்களின் இயக்கத்தையும் வரையறை செய்யறது. இது இப்படிதான் இருக்கும், இது இங்க மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி வரையறை செய்யறது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரியா? அப்ப நான் எல்லா எக்ஸ்பிளேஷனும் சொல்றேன்.
அப்பா உங்களோட சவுண்டு கொஞ்சம் நிறைய காத்தடிக்குது போடுறது. இதுக்கு வந்து நீங்க போயிட்டு என்ன பண்ணணும், என்னோட பிவி பிசிக்ஸ் சேனல் இருக்குல்ல, அதுல வந்துட்டு காம்ப்டன் எஃபெக்ட், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்ற ரெண்டு கான்செப்ட் இருக்குது சரியா. அதுல போயிட்டு நீங்க அதை நான் வீடியோ போட்டுக்கிறேன், அந்த வீடியோவை பாருங்க. அதுல வீடியோ பார்க்கும்போது ஒரு ஃபோட்டான் வந்துட்டு எத்தனை எலக்ட்ரானுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றதையும் நான் அதுல சொல்லிருக்கிறேன். எலக்ட்ரான் இன்ட்ராக்ஷன் அப்போ எப்படி ஃபோட்டான் எமிட் ஆகுது, ஒரு ஃபோட்டான் இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப எப்படி எலக்ட்ரான் எமிட் ஆகுது அப்படின்ற ரெண்டு விஷயத்தையும் மாஸ் வேல்யூவோட கால்குலேட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டுருக்குறேன். அது நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அதில் டவுட் இருந்தாக்கா நான் மறுபடியும் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே நீல்ஸ் போர் வந்து ரெண்டு ஆட்டம் மாடல் கொடுத்துருக்காரு. கிளாசிக்கல் ஆட்டம் மாடல் இருக்குது, குவாண்டம் ஆட்டம் மாடல் ரெண்டு இருக்குது. கிளாசிக்கல் ஆட்டம் மாடல் வந்து ஃபெயிலியர் மாடல் வருது சரியா. ஆமாம், கிளாசிக்கல் ஆட்டம் மாடல் வந்து ஃபெயிலியர் மாடல். ஏன்னா ஒரு துகள் மூவ் ஆகுது, மூவ் ஆகும்போது கண்டினியூஸாக எனர்ஜியை எமிட் பண்ணுது. அப்படி எனர்ஜியை எமிட் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் இருக்கிற எனர்ஜி எல்லாம் காலி ஆகிடும். அப்படி காலி ஆகும்போது அது விழுந்துடும், ஃபால் ஆகிடும். என்ன ஃபால் ஆகுனா ஆட்டமோட சென்டரில் தான் ஃபால் ஆகும் அப்படின்றது அவரோட ஒரு ஜென்ரல் ஐடியா இருக்கு. ஆனால் அது வந்து கரெக்டாக இல்லை. அதுக்கப்புறம் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு ஒரு ஆட்டம் மாடலை சொல்லுகிறார். அது வந்து ஃபுல்லாகவே டிஸ்கிரீட் எனர்ஜி வேல்யூவை பேஸ் பண்ணி தான். அந்த டிஸ்கிரீட் எனர்ஜி வேல்யூ எங்கேருந்து எடுக்கிறாருன்னா, இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆட்டம் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது, அப்போ ஒரு ஃபோட்டானை வெளியிடுது, அது ஒரு டிஸ்கிரீட் எனர்ஜி வேல்யூ கொடுக்குது அப்படின்ற கான்செப்டை நீல்ஸ் போர் யூஸ் பண்ணிருக்கிறார். அதை பேஸ் பண்ணி ஒரு ஆட்டம் மாடல் கொடுத்துருக்கிறாரு, அதை நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா. யாரு நீல்ஸ் போரு? இல்லை அப்படிலாம் கிடையாது. அவர்தான் மேக்ஸ் பிளாங்க் இருக்கார்ல, அவர் தான் குவாண்டம் கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சது அவர் தான். ஸ்போர் வந்து குவாண்டம் கான்செப்ட் ஆட்டம்ல அப்ளை பண்ணியிருக்கிறார். என்னோட பார்த்துட்டு நீ எனக்கு வந்து ரைட் பண்ணு, மெசேஜ் பண்ணு, என்னென்ன டவுட்டோ நான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஓகே நீ இப்போ கூட மெசேஜ் பண்ணலாம், ஆனால் என்னால் படித்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. ஆனால் அடுத்த கிளாஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க, அதனால் இப்போ பண்ண முடியாது, நாளைக்கு வேணால் பண்ணுறேன். ஓகே டைம் வந்து நம்ம தேர்ட் இயர் ஃபிசிக்ஸ் குரூப் இருக்குல்ல, அதில் டைம் எல்லாமே போடுவேன், ரிமைண்டர் வீடியோவே நான் போடுவேன். எந்த டாபிக் எடுக்க போகிறேன், அதில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு போடுவேன். உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம். யூனிட் முடிக்க முடிக்க பிடிஎஃப் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு நோட்ஸுமே உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுருவேன், எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். புரியல நீ கேக்குறது. பண்ணலாம் அதுல இருந்து நிறைய பேசிக் ஐடியாஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, பண்ணலாம். உனக்கு அப்படியே பிசிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா சொல்லு, நான் நிறைய புக்ஸ் இருக்குது, நான் அனுப்பி விடுறேன், அதை படிங்க. சரிப்பா. அப்படியா? ஓகே சரி, வெரி குட் வெரி குட். சரி நீ, நான் கிளாஸ் முடிச்சிடுறேன், நீ அப்புறமா ஏதாவது டவுட்னாக்கா எனக்கு ஃபோன் பண்ணி கூட பேச, நம்ம பேசலாம் சரியா. மற்றவங்களாம் வெயிட் பண்ணுவாங்க. தேங்க்யூ, நம்ம மறுபடியும் அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். இல்லை நீங்கள் வேற ஏதாவது டவுட் இருந்தால் அடுத்த கிளாஸில் கேளுங்க, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் யாராவது கிளாஸ் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க, எல்லாருமே டிஸ்கனெக்ட் ஆகிக்கலாம். தேங்க்யூ.
தேர்ட் இயர் கிளாஸா?